ஜாதி கலவரம் தூண்டுதல். அப்போ இவர் வந்து ஜாதியை பத்தி பேசிட்டாரு, உடனே இப்ப ஜாதி சங்கம் எல்லாம் துடிக்கும். அவன் சொல்றது கரெக்ட் தான். எங்களை பயன் அந்த அந்த களிப்பாடு சேர்ந்தவரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வன்னியர்கள் குறித்து பரபரப்பான வீடியோவை வெளியிட்ட மதன் ரவிச்சந்திரன், வன்னியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய முக்கிய வீடியோ என்ன என்பது குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது என்ற காணொலி. காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அண்மையில பார்த்தோம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் பல்வேறு நபர்களினுடைய காணொலியை ஒன்றன் பின் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த காணொலிகளினுடைய வருகைக்கு பின்பு பெரும் பெரும் சர்ச்சைகள் எல்லாமே எழுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில தான் இப்போது வன்னிய சமுதாயத்தை சீண்டுகின்ற வகையில வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு காணொலி அப்படிங்கிறது மதன் ரவிச்சந்திரன் அவர்களினுடைய அந்த சேனல்ல வெளிவந்திருக்குது. அந்த வீடியோவை முதல்ல எல்லாருமே பார்த்துட்டு வாங்க. ஜாதி கலவரம் பண்ணலாம் வாங்க 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 அப்படின்ற மாதிரி அவர் வந்து திரௌபதினு ஒரு படம் எடுத்தாராம். அது வந்து ஜாதிய ரீதியான ஒரு படமா? ஏன்னா இவனும் மோகனம் வந்து எப்படின்னா என்ன சொல்ல, ஒரு குடியில் பூத்த இருமலர்கள். கோபியோட பல சிறப்புகள்ல ஒரு தனிப்பெரும் சிறப்பு என்னன்னா ஜாதி கலவரம் தூண்டுதல். அப்போ இவர் யோசிச்சாராம், ருத்ர தாண்டவ படம் மத ரீதியா எடுத்தாங்களா, திரௌபதி படம் ஜாதி ரீதியா எடுத்தாங்களா, இது சரிப்பட்டு வராது. ஜாதி தான் இங்க வந்து ஓகே ஆகுது. திரௌபதினா கலெக்ஷன் நல்லா இருக்கு, நல்லா இருந்ததுதான். ருத்ர தாண்டவம் கலெக்ஷன் கம்மியா, கொஞ்சம் கம்மியா இருந்தது. நல்லா இருந்தா எல்லா படமும் கலெக்ஷன் பண்ணியா? அதுவும் கதை நல்லா இல்ல. அதுக்கு என்ன சொல்றான், அப்பதான் நான் யோசிச்சேன், ஜாதியை வச்சுதான் இங்க அரசியலை கட்டமைக்கணும். அப்ப நான் போய் அண்ணாமலை கிட்ட சொன்னேன், தலைவரே ஜாதியை வச்சுதான் நம்ம அரசியலை கட்டமைக்கணும்னா ரெண்டு மூணு சீட்டிங்ல உட்கார்ந்தோம், பட் எனக்கு அவருக்கும் ஒத்து வரல. பட் அதை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். என்ன கலவரத்தை கூப்பிடுறாங்க எங்கிட்ட, வரி உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். இது வந்து ஒரு பிரத்யேக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு விஷயம். நான் வந்து உங்களுக்கு ஜாதி கலவரம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இந்த காணொலியில மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னாக்க, வன்னிய சமுதாயத்தை சார்ந்து பாஜகவினுடைய முழு சங்கியாக இருக்கக்கூடிய ஜெயம் எஸ் கே கோபி, ஜே எஸ் கே கோபி, எஸ் கே கோபி ஜெயம் என்று பல்வேறு பெயர்ல இன்னைக்கு சங்கியா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஜெயம் எஸ் கே கோபி அவர்களை பத்தி தான் சொல்றாரு. இதுல வந்து அந்த ஜே எஸ் கே கோபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காராக்க, பாஜக வந்து வளரணும் அப்படின்னாக்க வன்னியர்களை வச்சுதான் வளரணும், ஜாதியை வச்சுதான் இங்க பாஜக வளர முடியும், சொந்த சாதியவே கலவரத்துக்கு உட்படுத்துறாரு ஜெயம் எஸ் கே கோபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில சொல்லியிருக்கிறாரு. சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளாச்ச வன்னியராச்சே ஏடா நம்மளை பத்தி இவரு இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் அதிர்ச்சி கூடிய வகையில இருந்ததுதான் இப்ப வரக்கூடிய இந்த காணொலி. சுற்றுலாதான் பார்த்து மதத்தை சொல்கிறோம், ஒரு ஒரு தலித் வந்து மதம் மாறினா அவர் ஜாதி பயன்படுத்தக்கூடாது. நீ கிறிஸ்டின் கிருஷ்ணன் இருந்து மதத்தில் இருந்து ஒரு ரீசன் போக பார்த்தேன் பார்த்தேன் அதில் ஏழு மணிக்கு போய் பார்த்து இந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ வந்து சுற்றுலாதான் வந்து மத ரீதியாக போனாலே எங்களுக்கு பெருசாக போகல பெரிய வாசம் எல்லாமே பேசுவான். அந்த போரோட் காலையில் நாலு மணிக்கு அப்போ என்ன சொல்கிறேன், ஜாதி இந்த பக்கம் நாலாயிரம் பக்கம் தேவை, இந்த பக்கம் செடி கேஷு, இந்த பக்கம் வண்டி இருக்க முடியும் ஒரு வாட்டி பெரிய வரப்போ அண்ணாமலைக்கே சொல்றேன், ஒரு வாட்டி மோடி வரப்போ மோடி வந்து பசுமை பேசுறேன், அடுத்த வாட்டி தலித் மக்கள் சமூகத்தில் இருக்கிற ஆள் பேசுறேன், ஜாதி தான் என் மாட்டு ஜாதியாக தான் வருவான் எல்லாருமே வரப்போ வரமாட்டான். அப்போ அவர்கிட்ட சொன்னவனே இதை பண்ணலாம், ஜாதி வச்சு பெருசாக பண்ணலாம்னு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே தள்ளி தள்ளி தான் நானும் அதை வரத்துக்கு பறந்துட்டேன். நூறுவங்கள்கிட்ட சொன்னதே எனக்கு அந்த விஷயம் அப்போ வந்து நம்ம பண்ணலாம்ல பரவாயில்ல, நீங்கள் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் போட்ட மாதிரி பண்ணி அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவரா எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியை தான் உருவாக்கும். என்ன அப்படின்னாக்க, இங்க ஜாதி இல்லாம எதுவுமே கிடையாது, ஜாதியை வச்சுதான் இங்க எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்த முடியும், முக்கியமா அரசியல்ல பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது ஜாதி தான். இன்னைக்கு நான் திரௌபதின்ற படம் பண்ண 17 கோடி ரூபாய் எனக்கு லாபம் வந்தது, நான் மகாசுரன் பண்ணோம், ருத்ரதாண்டவம் பண்ணோம், அதெல்லாம் மதத்தை பேஸ் பண்ணோம், அது எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வருமானமும் கிடையாது, அது மக்கள் மத்தியில பெருசா வந்து திரௌபதி பேசப்பட்ட அளவுக்கு அது பேசல. அப்ப இங்க என்ன தெரியுது அப்படின்னா, மத அரசியலை விட ஜாதி அரசியல் தான் இங்க வந்து மெயினா வந்து ஈடுபடும், அந்த ஜாதி அரசியலை நீங்க கையில் எடுங்கன்னு சொல்லிட்டு நான் அண்ணாமலைகிட்ட சொன்னேன். ஆனா அண்ணாமலை அதை கேட்கல, ஆனா நான் விட போறது இல்லை, நான் நிச்சயமா ஜாதியை பேஸ் பண்ணி பாஜகவை வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு திருப்பியும் பார்த்தோம் அப்படின்னாக்க மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் பாருங்களேன்.
முத்துராமலிங்க தேவர்னா அவங்க தேவராதான் இருப்பாங்க, காமராஜர்னா அவங்க நாடாராதான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு இப்ப இந்த காணொலியில இந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னாக்க, தேவர்கள் ஒரு விதமாக இருப்பார்கள், நாடார்கள் ஒரு விதமாக இருப்பார்கள். இப்ப காமராஜர்னா அவங்க நாடார் தான், முத்துராமலிங்க தேவர்னா அவங்க தேவர் தான், ஆனா வன்னியர்கள்னால இப்படிதான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? கலவரம் பண்றவங்களா இருப்பாங்களா, கலவரத்தை உருவாக்குவங்களா இருப்பாங்களா? ஏன்னா முதல்ல பேசிய காணொலியில் என்ன சொல்றாரு மதன் ரவிச்சந்திரன், வன்னியர்களை வச்சு கலவரம் பண்றதுதான் ஜெயஸ்ரீ கோபி துடிச்சிட்டு இருக்கிறாரு. சாதிய துண்டாடல் இல்லாம இங்க அரசியல் செய்ய முடியாது, அதிலும் குறிப்பாக வன்னியர்களை வைத்து பாஜகவுக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்று சொந்த சாதியை வடநாட்டு வடதமிழ்நாட்டை சார்ந்த இவர் வந்து இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காணொலியில தெரிவிக்கிறாங்க. நமக்கு வந்து இந்த காணொலியை பார்க்கக்குள்ள உள்ளபடியே மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா என் சாதியை எப்ப பார்த்தாலும் எல்லாருமே அப்படி சொல்றான் அப்படின்னாக்க, என் சாதியில பிறந்துட்டு உங்களாலேயும் இந்த பேர் எங்களுக்கு வருது அப்படிங்கறதான் இன்னைக்கு எங்களுக்கு உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. வன்னியனா சாதி வரி பிடிச்சவன் தானா, வன்னியனா கலவரம் பண்றவன் தானா, வன்னியனா கண்மூடித்தனமா பிரச்சனை பண்றவனா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை ஜேஎஸ்கே கோபி அவர்களினுடைய இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது இன்னைக்கு வன்னிய மக்களை மிகவும் கீழ்த்தளமாக பல்வேறு நபர்கள் பேசுவதற்கு அடித்தளமிட்டது போல இருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி அடுத்து இன்னொரு காணொலி வருது, அதை எல்லாருமே பாருங்க. இன்னும் நிறைய சங்கிகளை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். நான் வந்து இந்த தேசியம் தெய்வீகத்தையும் இந்த இளைஞர்களுக்கு எப்படியாவது இந்த சினிமா மூலமா வர வச்சுட்டா போதும், இது நாளைக்கு பாஜக ஒரு பெரிய பிளஸ் ஆகும். நான் இப்போ ஒரு பாதையில போறேன், நாங்கள் போற பாதை தான் வேற வேற தரும், நோக்கம் ஒன்று தான். என்னுடைய விஷயமா இருக்குது, இங்க தெய்வீகத்தை பேசுறது பாஜக தான், இங்க மக்களுக்கான நலனை பேசுறது பாஜக தான், இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான கட்சி பாஜக தான், இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பான கட்சி பாஜக தான் சொல்லிட்டு முழு சங்கி இல்ல முழு முழு சங்கியாவே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாம இதுதான் தெளிவா இருந்துக்கணும், இந்துக்களுக்கு ஆதரவு பாஜக தான் அப்படிங்கிறாங்க. இந்துக்கள்ல எத்தனையோ சமூகங்கள் இருக்குது, இந்த சமுதாயத்துல எத்தனையோ பலர் இருக்கிறாங்க. இன்னைக்கு முழு சங்கியா மாறி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வன்னிய சமுதாயத்துக்கு அந்த சங்கி கூட்டம் எப்பயாவது வாயை தொடர்ந்து பேசியிருக்குதான்னா நிச்சயமா கிடையாது. இவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்னுடைய வேலையே வந்து நான் வந்து இன்னைக்கு பாஜக வளர்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இது தெரியாம இவருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம கூட்டம் எப்ப திருந்த போது, நம்ம கூட்டம் எப்ப தெளிவோடு இருக்க போது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அவருக்கு கீழே போயிட்டு வன்னியர் வாழ்க, அண்ணன் கோபி வாழ்க எல்லாம் போடுறீங்க. நீங்க வாழ்க வாழ்க போட்டா உங்களுக்கு வாழைக்காவை கொடுத்துட்டு அந்த வாழைப்பழத்தை தின்னுட்டு போடுவார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய காணொலியை எல்லாருமே ஒரு நிமிஷம் பாருங்க. சரிங்களா, திமுக எதிர்க்கிறது யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில்? அதிமுக எதிர்க்குது, பாஜக எதிர்க்கு, அவ்வளவு, ரெண்டு பேரும் தான் எதிர்க்கிறாங்க, வேற எல்லா கட்சியும் உங்களுக்கு சரண்டர் தானே. இதுல என்ன சொல்றாரு, நான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க திமுக எதிராளி, ஆனா இன்னைக்கு திமுக யார் எதிர்த்து தமிழ்நாட்டுல பேசுற அப்படின்னாக்க அதிமுக பேசுது, அதை விட்டா பாஜக பேசுது, மத்த கட்சி எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணன் அவர்கள் சொல்றாரு. மத்த கட்சிக்காரங்கள்ட்ட வந்து சரண்டர் ஆகிறவங்களோ இல்லையோ, ஆனா நீங்க ஒரு வன்னியர்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு போயிட்டு பாஜக கிட்ட சரண்டர் ஆகி இன்னைக்கு இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களே, இதை விட எதுவுமே தேவையில்ல. இன்னைக்கு பாஜக பேசாத ஒரு விஷயத்தை, அதிமுக பேசாத பல விஷயத்தை திமுகவை எதிர்த்து தொடர்ந்து தமிழகத்தில் பேசக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னாக்க அது பார்த்தாலும் மக்கள் கட்சி மட்டும்தான் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படித்தவர்களுக்கும் தெரியும். என்எல்சி பிரச்சனையில அதிமுக பேசிச்சா, ஒரே ஒரு பேருக்கு போராட்டம் நடத்துறாங்க, அதையாவது பாஜக நடத்திச்சா? கிடையாது. வேற எந்த பிரச்சனை, அரியலூர் சோழர் பாசன திட்டத்திற்காக அதிமுக பேசிச்சா இல்ல பாஜக பேசிச்சா? கிடையாது. அரியலூர்ல ஒரு அப்பாவி விவசாயி காவல்துறையினுடைய தாக்குதலுக்கு உட்படுத்த போட்டு உயிரிழந்தானே அவன் ஒரு வன்னியர், அவருக்காக யாராவது பேசினாங்களா? அதிமுக பேசிச்சா? கிடையாது. செத்தவருடைய பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டுல அடக்க மண்டபக்குள்ள இந்த பாஜக வருது, எப்ப கொடியை தூக்கிட்டு போராட்டம் பண்றாங்க பணத்தை அடக்க மண்டபத்துக்கு அப்புறம். ஆனா அவருக்கு எல்லாமே செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி, அதையும் ஆளுங்கட்சியினுடைய அந்த காவல்துறையினுடைய அராஜகத்தை எதிர்த்து. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள்ல திமுகவை நேரடியாக எதிர்த்து பேசக்கூடிய எழுத்து பேசக்கூடிய ஒரு தலைவர் ஒரு தலைமை உண்டு என்றால் அது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அது பாமகவும் தான். இது எதுவுமே தெரியாம மக்கள் மத்தியில குறிப்பாக வன்னியர் என்கிற போர்வையில
ஏன்னா இப்ப மதன் ரவிச்சந்திரன் உங்களை வந்து ஜேஎம்எஸ்கே கோப்பின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திட்டு பேசல, அங்க உட்கார்ந்துருக்க அம்மா வந்து உங்களை பாஜகவினுடைய சங்கின்னு சொல்லிட்டு பேசல. வட தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெரும் சமுதாயத்தவரு, வன்னியர்கள் வன்னியர் அவரு, வன்னியர்களை வைத்தே கலவரத்தை உருவாக்குவவர், வன்னியர் அரசியலை வைத்தே பாஜகவை வளர்ப்பவர் சொல்லிட்டு இன்னைக்கு வன்னியர் சாதியை தான் அந்த அம்மா தெளிவா பேசுது. மதன் ரவிச்சந்திரன் அவர்களும் பேசுறாரு, நீங்க யாருக்கு வேணாலும் அடிமையா இருங்க, யாருக்கு வேணாலும் சங்கியா இருங்க, ஆனா தமிழ்நாட்டுல ஒரு தார்மீக எதிர்கட்சி அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை ஜெயவஸ்கே கோபி அவர்களுக்கு தெரியாதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அப்படியே வெளிப்படையா அங்க கோவையில அன்னூர்ல போராடக்கூடிய அண்ணாமலை இங்க வந்து போராட மாட்டேங்கிறாரு. வன்னிய மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு நீங்க முழு சங்கியா மாறுவ, அதிகமான சங்கியை பாஜகவில் இணைப்பதுதான் எனக்கான மிகப்பெரிய வேலை, அவர் எந்த பாதையில போனாலும் நான் எந்த பாதையில போனாலும் பாஜக வலுவூர செய்வோம் சொல்றீங்களே, நீங்கள் வன்னியர் என்று சொல்லிக் கொள்வதற்கு துளியும் தகுதி அற்றவர் என்பதை தான் இந்த காணொலிகள் மூலம் தெளிவாக தெரிவிக்கின்றன. இதை விட அடுத்த ஒரு காணொலியை பாருங்க, அப்படியே இந்த ஒரு காணொலியை பார்த்தா போதும் வன்னியர்கள்லாம் அப்படியே நம்ம எல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அப்படியே அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு அழுணும் போல தோணும், அண்ணனுக்கு மாலை போடணும் போல தோணும். இந்த காணொலி எல்லாருமே பாருங்க. சொல்லுங்கள், வன்னியர் சமூகம் இருக்காங்களா தமிழ்நாட்டில், எந்த கட்சியிலனா இருக்கட்டும், பிஜேபியில் இருக்கட்டும், இல்லை வந்து திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இந்த எந்த கட்சியில் இருந்த வன்னியர் சமூகத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் வன்னியர் சமூகம்னு ஒரு பெருமையாக இருக்கீங்கன்னா அது முக்கியமான காரணம் ராமதாஸ் அவர்கள். திரு ராமதாஸ் அவர்கள் தான் அந்த காலத்துலேருந்து போர் கொடி தூக்கிட்டு வந்தால் இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் மதிக்கிறான். எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலையை பார்த்தோன்னே என்ன நினைப்போம், ஆஹா ஓஹோ நம்மளுடைய ஜெயமஸ்கே கோபி அண்ணன் ஐயாவை புகழ்ந்து பேசிட்டாரு, ஐயாவை தூக்கி வச்சு பேசிட்டாரு, அதிமுக வன்னியனா இருந்தாலும் சரி, திமுக வன்னியனா இருந்தாலும் சரி, பாஜக வன்னியனா இருந்தாலும் சரி, அல்லது பிற கட்சி வன்னியனா இருந்தாலும் சரி, ஐயா அவர்களுக்கு இறுதி வரை நன்றி கடனாக இருக்க வேண்டும் சொல்லுகின்றவர் யார் என்று பார்த்தால் பாஜகவினுடைய முழு சங்கியாக மாறி இருக்கக்கூடியவர் தான். முழு சந்திரமுகி என்பது போல இவர் முழுக்க முழுக்க நினைந்த சங்கியாக இருக்கின்றார். இவர் முதலில் நன்றி கடனாக இருக்கின்றாரா என்பதை நாம் கேட்க வேண்டும். இவர் நன்றி கடனோடு இருக்க மாதிரி இருந்தா பாஜக இன்னைக்கு எதுக்கு வன்னியனுக்கு வந்து போராடிச்சு, பாஜக இன்னைக்கு வன்னியன்ற பேரை பேசுதா இல்ல சொல்லுதான்றத இவர் ஒரு முறையாவது அண்ணாமலை அவர்களை பார்த்து கேட்டது உண்டா? இன்னைக்கு வன்னியர்களை வைத்து சாதி கலவரத்தை தூண்ட வேண்டும், வன்னியர்களை வைத்து பாஜகவை வளர்க்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயமஸ்கே கோபி அவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு தமிழகத்திலே வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பலரும் இங்க உயிரை நீத்தார்கள், அப்போதெல்லாம் பாஜக என்ன பண்ணிட்டு கீச்சது சொல்ல முடியுமா? உங்களால பதில் சொல்ல முடியுமா? விழுப்புரத்துல நவீனான்ற ஒரு பொண்ணு கையவர்களால் கொலை செய்யப்பட்டாரே, அப்போது ஏன் பாஜக வந்து பேசவில்லை இங்கு? அது மட்டும் கிடையாது, கடலூரிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் ரமேஷ் அவர்களுடைய தொழிற்சாலையில் மேல் மாவட்டத்தை சார்ந்த ஒரு அப்பாவி வன்னிய தொழிலாளியை அடித்துக் கொண்டார்களே, அப்போது ஏன் பாஜக வந்து அங்கு நின்று பேசவில்லை? அது மட்டும் கிடையாது, பன்ருட்டி மேல் மாவட்ட மேம்பாலத்திலிருந்து ஒரு வன்னிய சமுதாயத்தை பெண் தன்னுடைய கற்பு சென்று விட்டது, தன்னுடைய கற்பை சூறையாடி விட்டார்கள் என்று அந்த பன்ருட்டி மேம்பாலத்திலிருந்து குதித்து தற்கொலைக்க முயற்சி செய்தாலே, அப்போது ஏன் பாஜக வந்து பேசவில்லை? அரியலூர் மாவட்டத்தில் ஒரு அப்பாவி விவசாயியை காவல்துறை தாக்கி கொலை செய்தது, அப்போது ஏன் இந்த பாஜக வந்து பேசவில்லை? அது மட்டும் கிடையாது, இதே பெண்ணாடத்துல ஒரு சமுதாயம் வந்து நம்மளுடைய இளைஞனை அடிச்சு கல்லால பெண்ணாடத்துறை பஸ் ஸ்டாண்டை பின்னாடி கொண்டானே, அப்போது ஏன் பாஜக பேசல? பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஒரு வணிகர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் அங்க இருக்கக்கூடிய கயவர்கள் நம்மளுடைய சமுதாய இளைஞரை அடித்து கொன்றானே, அப்போது ஏன் பாஜக பேசவில்லை? இன்றைய தினம் நாம எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், ஆனா இன்னைக்கு நம்மளுடைய தங்கை உயிரோடு இருந்திருந்தால் நல்லது ஒரு படிப்பு படித்திருப்பால் கருவேப்பிலங்குறிச்சி திலகவதி அவர்கள் கீழ்ப்பவளங்குடி, இன்னைக்கு அந்த பெண்ணுடைய நினைவு தினம், அந்த பெண்ண ஒரு கவாதி கண்ணாட்டி கொன்னானே, அதுக்கு பாஜக வந்து நின்று பேசிச்சா? கிடையாது. இதையெல்லாம் தாண்டி இன்னும் எண்ணற்ற பல்வேறு உயிர்களை இந்த இனத்தில் பறி போன போது ஏன் பாஜக பேசவில்லை? பேசாது, ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், ஏன் பேசணும்னா பேசாது, எதுக்கும் பேசாது, எதுக்குமா பேசுவோம்? வன்னியர்களே, எனக்கு வந்து கொடிபிடி, எனக்கு கோஷம் போடு, என் பின்னாடி நில்லு, எனக்கு அடிதடி பண்ணு, ரவுடியா இருங்கடான்னு சொல்லும், ஆனா அதையும் தெரியாமல் அதுவும் புரியாமல் இது போன்ற சங்கிகளினுடைய பேச்சை கேட்டு பாஜகவில் இருப்பவர்கள் முழு சங்கிகள் என்பதையும் தாண்டி அவர்கள் எல்லாம் வன்னிய விரோதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த பாஜக வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை வன்னியர்களை வைத்து ஆள் பிடித்து பாஜகவை கட்டமைத்து பாமகவை அழித்து விடலாம் என்று கனவிலும் கூட எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது எந்த தருணத்திலும் நடக்காது. கனவு கனவாக தவித்து வேற எதுவும் போவாது. வண்ணம் சொல்றாரு நாங்களாம் நன்றியோடு இருக்கணும் அப்படின்ட்டு, ஏன் இன்னைக்கு வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடுக்காக பெரும் போராட்டத்தை பாமக கையில் எடுத்துக்கிற, ஏதாவது ஒரு இடத்துல
ஏதாவது ஒரு ஒரு பிரஸ்மீட்டு வன்னிய சமுதாய பாவம் இடஒதுக்கீடுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்காக நாம ஏன் போராடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை பேசுவாரா? சொல்லுங்க, பேசுவாரா? பேச மாட்டாரு. இன்னைக்கு அவருடைய கட்சியில அவருக்கு அடிவருடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை சிந்தையுங்கள். உங்களால கேள்வி கேட்க முடியுமா ஏன் பேச மாட்டாங்கிறீங்கன்னு? தேவையில்ல. அன்னூர்ல பேசுறாருயா, என்எல்சி பிரச்சனை மாதிரி அங்க நிலம் கையகப்படுத்தக்கூடிய பிரச்சனைக்கு பேசுறாரு. அங்க இருக்கிறது அவருடைய மக்கள், இங்க இருக்கு நம்மளுடைய மக்கள். இதுக்கு பேசுறதுக்கு துப்பு கிடையாது. எங்க இருந்து இடஒதுக்கீடுக்காக பேசுவாரு? ஜேஎம்எஸ்கே கோபி அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முழு சங்கியாக இருங்கள், முழு சங்கிகளை மாற்றுங்கள். ஆனால் தயவு செய்து இந்த இனத்தினுடைய இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு போயிடாதீங்க. எங்களுக்கான போராளி எங்கள் ஐயா என்பதுதான் இங்கே நிதர்சனமாக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட உண்மை. நீங்க உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்க 1000 செய்வீங்க, எங்களுக்கு அது தேவை கிடையாது. என் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை மடைமாற்றுகின்ற வேலையை நிறுத்தி விடுங்கள். நீங்க இன்னைக்கு போய் உட்கார்ந்துகிட்டு ஸ்டிங் ஆபரேஷன் அந்த ஆபரேஷன் சொல்லிட்டு மாட்டி மூழ்ச்சிட்டு தவிக்கிற மாதிரி என் இளைஞர்களை மாட்டி மூழ்ச்சிட்டு தப்பி தவிக்க விட்டுடாதீங்க. நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க திமுக இருக்கிறாங்க ஐயாவை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசுறாங்க, அதிமுக இருக்கிறாங்க ஐயாவை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசுறாங்க, பாஜக இருக்கிறாங்க புகழ்ந்து பேசுறாங்க, சீமான் புகழ்ந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு நாம் அறியாமையில் தெளிவற்ற சிந்தனையில் இருந்தால் போற வரவெல்லாம் பேசிட்டு தான் போவோம். ஆனா வேற ஒன்றும் பண்ண மாட்டான். கடைசியில பார்த்தா அவன் மூலயமா 10 பேரை கூட்டு போய் ஏஜென்ட் மாதிரி கொண்டு போயிட்டு அந்தந்த கட்சியில சேர்த்து விட்டுருவானுங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு யாரும் பேச மாட்டாங்க. நமக்கு நான் தான் பேச வேண்டும், நமக்கு ஐயா மட்டும்தான் பேச வேண்டும், நமக்கு சின்னையா மட்டும்தான் போராட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக எனக்குரிய கொடிய அரக்கனை இந்த நாட்டில இருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாக இருக்கணும் என்பதை மறுமுறை ஒரு முறை கூறி கொண்டு இன்னைக்கு நாம நம்மளுடைய பயணம் இடஒதுக்கீடு என்கிற ஒரு பெரும் போர் பயணம் அதில் நிச்சயமாக வெற்றி அடைவோம். இந்த சமுதாயத்தை எப்பேற்பட்ட கொம்பனாலையும் தவறான வழியில கொண்டு போக முடியாது. ஏன்னா எங்களினுடைய வழித்தடம் என்பது எங்களுடைய அண்ணன் அவர்களை பின்பற்றி நாங்கள் சொல்கின்றோம். எங்கள் அன்புமணி அவர்கள் எங்களுக்கு எந்த வழியை தேர்ந்தெடுத்து காட்டுகின்றாரோ அதில் தான் நாங்கள் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேதுபதி. நன்றி, வணக்கம்.